எல்லாரும் இப்போ ஃபோன் பண்ணி அந்த பேஸ்லாம் எப்படி போட்டீங்க, டு டு டும் அதுக்கு அவ்வளோ கதை இருக்குது. அந்த பாட்டு வந்து அப்படியே இருக்காது ஃபஸ்ட்டு, இதை மேடா அந்த சவுண்ட் மட்டும் வச்சுங்க, அப்புறம் திருப்பாச்சு டடக்குங்க அதுக்கு மட்டும் ஆன்சர் வச்சுங்க. ஸோ இன்றைக்கி இன்னும் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதான் சொல்கிறேன், அப்போ அவரோட ஆர்ட் ஒர்க் பாருங்கள், இன்ன வரைக்கும் அது பேசப்படுது, அப்போட கம்போசிங் இன்ன வரைக்கும் பேசப்படுது, அந்த டேரக்டர்ஸ் கே சுபாஷ் சார் அவரோட ஒர்க்கு எல்லாமே. ஸோ அதான் அந்த ஸ்டேஜ், அது அந்த ஆக்ஷன் அவார்டுக்கு உண்மையாகவே நான் ரொம்ப டெல்லி போயிருக்கேன். அதான் ரொம்ப சின்ன வயசில் அதை பற்றி நினைக்கவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஒரு எனக்கோட 25வது வயசில் எனக்கு சிவகாசி படம் கிடச்சிது, விஜய் சார் படம், அப்படியே திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணால் நான் ஒரு ரசிகனில்ல, அதனால் என்ஜாய் பண்ணாமல். அப்புறம் கரெக்டாக 1 இயரில் எனக்கு அஜித் சார் படம், அவர் ஒரு ரசிகனால் என்ஜாய் பண்ணோம். அப்புறமா தான் கொஞ்சம் ஒரு 30s வரும்போது நேஷ்னல் அவார்ட்லாம் கிடச்சா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்போ தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு அண்ணா உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்குன்னு போது திரும்பி நான் பாக்கிறேன், ப்ரோ சொல்லுங்க ப்ரோ என்னோட அண்ணா உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்குன்னு அவர் என்ன ப்ரோ சொல்றீங்க, நேஷ்னல் அவார்டு யாருக்கு ப்ரோ அண்ணா, அவர் அண்ணா உங்களுக்கு நான் ப்ரோ உங்களுக்கு தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக வந்திருக்குன்னு நான் ஃபீச்சர் ஃபிலிம்காகனு சொல்லியிருந்தாங்க போது, ப்ரோ ஆமாம் ப்ரோ ஈவி கணேஷ் பாபு சார் படம் ப்ரோ, ஆமாம் 2 வருஷம் மேலே ஆச்சு ப்ரோ, அண்ணா அதுக்கு தானே அவார்டு கிடச்சிருக்கும் போது ப்ரோ அப்படியே அந்த இடம் அப்படியே எனக்கு புதுசாக தெரியுது ப்ரோ, அப்படியே சைலண்ட்டாக அது என் காது ஒன்றுமே கேட்கல. ஒரு நாளைக்கே 10 படம் புக் ஆகும், அப்போ அதில் ஒரு 2 படம் நான் செலக்ட் பண்ணியிருக்கலாம், சரி நம்மளால் முடியும் கொடுத்துடலான்னு கொண்டு 10 படமும் வந்து நான் பண்ணது தான் வந்து ஒரு பெரிய சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் நேஷ்னல் அவார்டுக்காக. ஆனால் எவ்வளோ வருஷம் ஒரு கனவு சார் ஒரு நேஷ்னல் அவார்டு அப்படிங்கிறது, பல வருஷமாக நீங்கள் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அது இப்போ தான் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அது எவ்வளோ வருஷம் கனவு சார்? எதாவது சொல்கிறேன் சார், ஆக்சுவலாக நாங்களாம் ரொம்ப சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஃபீல்டுக்கு வந்தோம் சார். ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சின்ன என்ன ஃபஸ்ட் முதல் படம் போது 20 வயசு சார் எனக்கு, ஆக்சுவலாக மியூசிக் பண்ணும்போது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் அப்பா கூட வந்து ஒரு 350 படம் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பா கூட ஒர்க் பண்ணும்போது 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் கூட இருக்கும், ஆக்சுவலாக ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்போம். நான் சொல்கிற ஒரு ஒரு பாட்டுமே இப்போ சொல்கிற கருப்பையெல்லாம் நாங்கள் நான் பண்ண பாட்டு தான். எல்லாரும் இப்போ ஃபோன் பண்ணி அந்த பேஸ்லாம் எப்படி போட்டிங்க, டு டு டும் அதுக்கு அவ்வளோ கதை இருக்குது. அந்த பாட்டு வந்து அப்படியே இருக்காது ஃபஸ்ட்டு, பயங்கர பிட்டு அப்படி தான் வந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிரபு மாஸ்டர் வந்துட்டு அப்பா கிட்ட வந்து அண்ணன் என்ன இந்த பாட்டில் வந்து ரிதமே வேண்டாம், வந்து அந்த சிட்டிக்க சவுண்ட் மட்டும் வச்சுட்டு ஸ்ரீயோட அந்த பேஸ் மட்டும் வச்சுங்க இது, ஏன்னா எல்லா அந்த பாட்டில் எல்லா பாட்டுமே பீட்டோட இருக்கும், இந்த பாட்டு பீட்டோட வேண்டான்னு சொன்னார். அப்போ அப்போ வந்து ஐயோ பீட் இல்லாமல் நீங்கள் எப்படி நான் அதுன்னு ஆடிடுறேன் நான் கவலைப்படாதீங்க நான் சொல்லிட்டு அப்போ பண்ண பாட்டு அது ஆக்கலாம். எல்லோரும் இப்போ என்ன கேட்டால் கேட்குறாங்க லைக் ஐயோ சூப்பராக இருக்குங்க எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் காலையிலேருந்து அதுவும் காலையில் 10 o'clock அந்த ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணோம், நல்ல நேரம் இருக்குது ஏ பிரசாத் ஸ்டுடியோவில் பண்ணிவிட்டு மாஸ்டர் அன்றைக்கி வரும்போது நைட்டு 9 o'clock ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வராது சாங் கேட்குறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ டேக் போகிறோம் நைட்டு, அப்போது மாஸ்டர் வந்துட்டு இது எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டார். இன்னும்போது எங்களுக்கு ரொம்ப ஐயோ காலிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு அது இதுவும் அப்படி இருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் வந்து அந்த பெரிய ஹால் மாதிரி இருக்கு அங்கே வந்துட்டு ரிதம் ரிக்கின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், அவர்கிட்ட சொல்லி ரிதம் வேணா அந்த சவுண்ட் மட்டும் வச்சுங்க, அப்புறம் திருப்பாச்சு டடக்குங்க அதுக்கு மட்டும் ஆன்சர் வச்சுங்க. ஸோ இன்றைக்கி இன்னும் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலாக. ஸோ அதான் சொல்கிறேன், அப்போ அவரோட ஆர்ட் ஒர்க் பாருங்கள், இன்ன வரைக்கும் அது பேசப்படுது, அப்போட கம்போசிங் இன்ன வரைக்கும் பேசப்படுது, அந்த டேரக்டர்ஸ் கே சுபாஷ் சார் அவரோட ஒர்க்கு எல்லாமே. ஸோ லைக் எதுக்கு சொல்ல வரேன்னா மெனக்கெடுதல், நம்ம பண்ணுற விஷயம் அப்போ இட்டா இருக்கணும் கூட ஒரு டைமில் அது வந்து பேசப்படும் நம்ம ஆக்டில் தான். ஸோ அதான் அந்த ஸ்டேஜ், அது அந்த ஆக்ஷன் அவார்டுக்கு உண்மையாகவே நான் ரொம்ப டெல்லி போயிருக்கேன். அதான் ரொம்ப சின்ன வயசில் அதை பற்றி நினைக்கவே இல்லை, ஒரு எனக்கோட 25வது வயசில் எனக்கு சிவகாசி படம் கிடச்சிது, விஜய் சார் படம், அப்படியே திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணால் நான் ஒரு ரசிகனில்ல, அதனால் என்ஜாய் பண்ணாமல். அப்புறம் கரெக்டாக 1 இயரில் எனக்கு அஜித் சார் படம், அவர் ஒரு ரசிகனால் என்ஜாய் பண்ணோம். அப்புறமா தான் கொஞ்சம் ஒரு 30s வரும்போது நேஷ்னல் அவார்ட்லாம் கிடச்சா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்போ தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ
பட் நேஷனல் அவார்டுன்றது அதான் சொல்றேன்ல, நம்ம கரெக்டாக அது ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி அது அந்த விஷயமும் இருக்கு ஆக்சுவலாக, அதில் அந்த அனுப்பணும் அதை லைக் நம்ம சென்ட் அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ மேபி இதுக்கப்புறம் ரொம்ப பேர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. பெருசாக நமக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கிறது நம்மளோட ஒய்ஃப் குழந்தைங்க அவங்கலாம் வந்து விஷ் பண்ணுறதான். அந்த விஷ் அவங்க பண்ணும்போது இல்லை நாங்கள் ஆக்சுவலாக அந்த வீடியோ கூட இருக்கேன் என்கிட்ட. ஸோ அந்த நான் சாப்பிட்ருந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கால் வந்த பிறகு அண்ணா ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கிற அண்ணன் ஃபோன் பண்ணார். அது ஆக்சுவலி நெட்ஒர்க் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராது ஆக்சுவலாக, அதனால் இது ஏதோ ஒன்று கேட்குறாரு, சாங் ரெடியான்னு கேட்குறாரு போல இருக்கு. சரி நான் சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஃபோன் பண்ணி இன்னொருத்தர் அண்ணா வா பெருமை வா வா வந்து அடிக்கடி கேட்குது, என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஏதோ பெருமைன்றாங்க வா இருந்தாங்க, அது வாழ்த்துன்னு கேட்க மாட்டேது, வா அவ்வளோதான் கேட்குது. அப்புறம் மூணாவது காலம் இன்னொன்று வருது, அதுவும் ரொம்ப அடிக்கடி பண்ணாதவனா பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் ரொம்ப லேண்ட்லைன்லேருந்து வந்து ஒரு இது, எப்பவுமே லேண்ட்லைன் பார்த்தா இந்த சன் டிவியோட லேண்ட்லைனு எல்லா டிவியோட லேண்ட்லைனில் தான் வரும். என்னடா அது ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்கம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டு பேசுனா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குது, அண்ணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு அண்ணா உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்குண்ணும் போது திரும்பலாம் பாருங்க ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ இன்னொன்று அண்ணா உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்குண்ணோன்னு அவர் என்ன ப்ரோ சொல்கிறீங்க நேஷனல் அவார்டு யாருக்கு ப்ரோ அண்ணா அவர் அண்ணா உங்களுக்கு நான் ப்ரோ என்னப்பா சொல்கிறேன் உண்மையாவா எதுக்கு ப்ரோ நான் ஒரு படத்தில் என்ன ஏர் மாடல்னே என்ன கலர்ண்ணே அப்படின்னு கேட்பாங்கல்ல அது மாதிரி. ப்ரோ உங்களுக்கு தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக வந்திருக்குன்னு நான் ஃபியூச்சர் ஃபிலிம்காகன்னு சொல்லியிருந்தாங்கும்போது ப்ரோ என்ன கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக, ஏன்னா நான் வெளில இருக்கேன் எதுவுமே நெட்டு கூட ஏன்னா கால் வந்துனே இருக்கேன் யூடியூப்பில் போக முடியல என்னால் ஆக்சுவலாக. ப்ரோ கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டு சொல்ல முடியுமா உங்களால் போது அவர் டென்ஷன் ஆகிட்டாரு, நம்ம தான் தப்பா மாற்றி நம்ம தான் பேரை சரிதானே பார்த்தோம் வேற ஆனால் ஸ்ரீகாந்த் தேவானு அவர் ஆனால் ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் செக் பண்ணிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் டவுட் ஆகிட்டாயிட்டேன். மறுபடியும் கால் வந்துனே இருக்கு நான் எடுக்க மாட்டேன், ஏன் எடுக்க மாட்டேன்னா ஏதாவது இப்போ ரொம்ப பேர் ஒரே பேரில் இருப்பாங்களே அது மாதிரி ஏதாவது பாம்பேயில் ஏதாவது ஸ்ரீகாந்த் தேவானு இருப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி அண்ணா உங்களுக்கு தான் நான் வந்திருக்கு கருவறைன்னு ஒரு நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பாருங்கன்னா ப்ரோ ஆமாம் ப்ரோ ஈவி கணேஷ் பாபு சார் படம் ப்ரோ ஆமாம் 2 வருஷம் மேலே ஆச்சு ப்ரோ அண்ணா அதுக்கு தானே அவார்டு கிடச்சிருக்கும் போது ப்ரோ அப்படியே அந்த இடம் அப்படியே எனக்கு புதுசாக தெரியுது ப்ரோ புதுசாக தெரியுது அப்படியே சைலண்ட்டாக அது என் காது ஒன்றுமே கேட்கல ப்ரோ சத்தியமாக நம்ம பேர் தான் வந்து அப்படியே கப்படியே எனக்கு லைட்டாக ரொம்ப இதாகிடுச்சு ஆக்சுவலா. ஐயோ என்னடா அது இது அப்பா கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு பார்த்தா பார்த்தா அப்பா வர செகண்ட் லைனில் வந்துட்டு இருக்கார் ஆக்சுவலா. பார்த்தா அம்மா பேசுகிறாங்க, அப்பா எங்கேப்பா இருக்கு அப்பா உனக்கு சீமா பார்க்கணுன்றா இருப்பான்னு சொல்லிட்டு அம்மா அங்கே தான் அம்மா வந்துட்டுருக்கேன் சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஒரு கை வந்தோண்டுது, பார்த்தா குட்டி பாப்பா சாப்பாடு வந்துச்சு வாங்க சாப்பிட்லாம் இருமா வந்துடு நீங்கள் உள்ள குழந்தை தெரியாது அதெல்லாம் வந்து. அப்புறம் பார்த்தா அதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சேனல்லாம் வாழ்த்துக்கள் வாழ்த்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எனக்கு ஆக்சுவலாக சார் ரொம்ப சந்தோஷம் ஈவி கணேஷ் பாபு சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணால் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுக்கும் போது வீடியோ ஆன் பண்ணிட்டேன் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ஒய்ஃப் அந்த பக்கம் பெரிய பாப்பா அங்கே இருக்காங்க குட்டி பாப்பா இங்கே இருக்காங்க நான் ஒரு விஷயம் சொல்லப்போறேன் நான் சொல்லுங்கன்னு போது ஒய்ஃப் வேறு இல்லை மிஞ்சி போனேன்னா இங்கேருந்து ஏதாவது ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறோம் அவ்வளோதான்ற அந்த திங்கிங்களே இருக்காங்க ஆக்சுவலாக. எனக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கணும்னு கற்று பக்கத்து டேபிளில் சாம்பார்லாம் கொட்டிச்சாங்க மேலே என்னடா சடனாக சத்தம் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அடுத்த குழந்தை அவள் பேச தெரியல மனைவி மட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பார்சல் பண்ணிவிட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனோடனே அப்பா ரொம்ப ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் அந்த அவார்டே நான் வந்து வைரமு சார் ஆடியோராஜா சொல்லியிருந்தார் உன்ன மாதிரி ஒரு அப்பாவுக்கு வந்து பெருமை சேர்த்தவன் யாருமே கிடையாதுப்பா இந்த அவார்டை கொண்டு போயிட்டு இதை வந்து எனக்காக வாங்கல எங்கள் அப்பாக்காக வாங்குறேன்னு சொல்லியிருந்தால அது என்ன ரொம்ப உருக்கிடுச்சுப்பா என்ன போட்டுன்னு சொன்னது வந்து அவர் ஸ்டேஜில் சொன்னார் ஆக்கலாம். ஸோ அது எனக்காக நான் வாங்கவே இல்லை எங்கள் அப்பாக்காக கிஃப்ட் கொடுத்தாக்கலாம் அது இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் சொல்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா அப்பா கிட்ட இல்லாத அவார்டே கிடையாது ஆக்சுவலாம் அந்த மேலே ஒரு பெரிய ரோ இருக்கும் அது ஃபுல்லாகவே ஸ்டேட் அவார்டு இருக்கும் இந்த கீழே ஒரு ரோருக்கு எல்லாமே ஃபிலிம் ஃபேர் அவார்டாக இருக்கும். ஸோ எல்லாமே இல்லாத அவார்டே இல்லை நான் சொல்லி கன்னடத்துலேயும் ஸ்டேட் அவார்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு தெலுங்கில் எல்லாமே மலையாளத்தில் பட் அதை நான் சொன்ன மாதிரி லைக் அந்த அவார்டு கிடைக்கிறது வந்து எல்லா படத்துக்கும் கிடைக்கும் பட் அதுக்கான முயற்சி பண்ணணும் நம்ம அப்போவே வந்து சில பேர் கிடைக்கிறது காரணமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக அதுக்கான இதுக்கு மியூசிக் வந்து தேவா சார் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த ஐட்டம் நம்பர்லாம் கட் பண்ணி தான் அனுப்புவாங்க அப்போது அந்த நேஷனல் அனுப்பும்போது. ஸோ அது மாதிரி அப்போது அந்த இது இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலாக அதனால தான் அப்பாக்கெலாம் கிடைக்கலாட்டி அப்பாவுக்கு ஆசை கிடச்சிருக்கலாம்
அந்த ஊனம் 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 இங்கே அந்த பாட்டு கிடைச்சிருக்கேன், இவ்வளோ பாட்டு மீசக்கார நண்பா, அதுக்கு வாலி குஷி அண்ணாமலை கிடச்சிருக்கலாம். பட் ஸோ அதனால் வந்து ஓகே இது அப்பா கை, ஏன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்பா வாங்க தான் போகிறாரு நேஷனல் அவார்டு, இருந்தாலும் இது ஒன்று வச்சு இங்கே கையிலன்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த ஒரு ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே ஒரு ஹாப்பினஸ் என் வாழ்க்கையில் இருக்குமான்னு தெரியல ஆக்சுவலாக. ஸோ அந்த அவார்டை நான் அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். நான் நாங்கள் ஸ்ரீகாந்த் தேவா சார்கிட்ட வந்து ஒரு விஷயம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம், இந்த குத்து, ஆழ்வார், சிவகாசி, எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்தில் வர எல்லா ஆல்பமுமே பயங்கரமான ஒரு ஹிட்டான சாங்ஸ். ஒரு பாட்டு கூட வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா சாங்குமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டான ஒரு சாங். ஆனால் அந்த மாதிரி தேவா சார் இப்போ வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸ்ரீகாந்த் தேவா சாரை. லைக் என்ன சொல்கிறதுனா லைக் அது அதான் சொல்லணும், அது படங்கள் அமையும் நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து கரெக்டாக வரும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே நான் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தேன். பட் அப்போது என்னாச்சுன்னா ஒரு 2010 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா கொஞ்சம் வேறு ஸ்டைலில் இருந்தது, அதுக்கப்புறம் எல்லாமே செட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக லைக் இந்த டைரக்டர் இந்த மியூசிக் டைரக்டர் தான் பண்ணுவார், எடிட்டர் அவங்க, கேமராமேன் சார் இவங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த அந்த ஒரு ஃபார்முலா இப்போ போயின்னு இருக்கு. ஆக்சுவலாக அது அப்போதுலேருந்தே மூவியோட ஸ்டைல் பேட்டர்ன் மாறின்னு தான் இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக எப்போதுமே வந்து லைக் நம்ம சாங் எல்லாமே சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஹீரோ ஓப்பனிங் சாங்கு ஒரு பெரிய ஃபைட் நடக்கும், ஃபைட் முடிஞ்சு கண்டிப்பாக உன்னை கேட்க வர வருவான்னும் போது டக்க 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 அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு சாங்குன்னுவாங்க. பட் இப்போ நீங்கள் அது மாதிரி படங்கள் இல்லை, இப்போது நீங்கள் ஹீரோவே ரொம்ப கேஷுவலாக தான் இப்போ வராங்க. ஏன்னா இப்போ ரொம்ப நேச்சுரலாகிடுச்சு மூவிஸ், ஆக்சுவலாக பில்டப்ன்றது ரொம்ப இப்போது ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் ரசிக்கிறாங்க. ஆக்சுவலாக மக்களும் ரொம்ப எஜுகேட்டட் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இப்போது மறுபடியும் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு முதல் படம் 20 நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நான் மறுபடியும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. லைக் இப்போ வந்து கட்டில் வந்து அதனால தான் எனக்கு பெரிய பரமாக பலமாக சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கணேஷ் பாபு சார் சொல்லும் போது குத்துப்பாட்டே இல்லைன்னு சொன்னார், நம்மளோட ஸ்டைலே அதான். ஸோ குத்துப்பாட்டே இல்லைன்னாரு, ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சொல்லிட்டு அதை ஃபுல்லாகவே ஒரு மெலோடி ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா குத்துப்பாட்டு இருக்குது, ஆனால் நம்ம நீங்கள் கேட்ட போட்டு தாக்க மாதிரி வந்து ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க, அது ஆக்சுவலாக ஃபுல்லாக மெலோடி ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா இந்த கட்டில் வந்து பிறகு ஸ்ரீகாந்த் தேவா வந்து மெலோடியே சூப்பராக பண்ணுவார், இப்போ கட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபோக்கில் வந்து பழைய சோறு பச்சை மிளகா சாங்கும் நல்ல ட்ரெண்டாச்சு, குத்து குத்து சொல்லவே தேவையில்ல அப்போவும் வேறு லெவலில் பண்ணுவார். ஸோ இன்னொரு கூடுதல் பலம் இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. சேம் டைம் வந்து இப்போது தேசிய விருதம் வாங்கியிருக்கோம், ஒரு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி லைக் வேறு மாதிரியான ஒரு மியூசிக்கும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு நாளும் வந்து ஒரு ஒரு புதுசாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஆக்சுவலாக இவர் அதுக்கு தான் ஸ்பெஷல் அப்படிலாம் இல்லாமல் இவர்கிட்ட போனால் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்களே அதுதான் மியூசிக் டைரக்டர். கூடவே அந்த பேர் நான் கண்டிப்பாக வாங்கணும் கண்டிப்பாக. ஒரு மாதத்தில் வந்து ஒரு 10 படங்கள் 20 படங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இருந்தாலும் அது எந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்போது யோசிச்சது உண்டு? அது ரொம்ப அது நான் ஓப்பனாக தான் சொல்லி ஆகணும் ஆக்சுவலாக, இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வந்து லைக் ஃபோன் பண்ணி சார் உங்ககிட்ட எத்தனை படம் இருக்குதுன்னு கேட்பாங்க ஆக்சுவலாக. சார் என்கிட்ட ஒரு இப்போ கிட்ட 20 படம் இருக்குன்னு போது வா சூப்பர் சார் 20 படம் வச்சுருக்காங்க சார், ஸ்ரீகாந்த் சார் கிட்ட ரொம்ப படங்கள் இருக்குது அங்கேயே போகலான்னுவாங்க. பட் இப்போ ட்ரெண்டு மாதிரி உங்ககிட்ட எத்தனை படம் இருக்குன்னு சொன்னால் 20 படம்னா ஃபோன் பேசும்போது கட் பண்ணிவிடுவாங்க. 20 படம் வச்சு நம்மளது எப்படி பண்ணுவார், நம்மளது ரொம்ப டைம் எடுத்து பண்ண வேண்டிய டைம் ஆச்சு. ஸோ அப்படி இருக்குது. ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் கம்மியாக பண்ணுறது பெஸ்ட்டு, அப்போ தான் நம்ம இப்போது வந்து அவுட் புட் தரணும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஸ்டீரியம் மட்டும் தான் இருந்தது, இப்போ 5.0 வந்து வேறு எதுவும் புது புது சிஸ்டம்லாம் வந்திருக்கு சவுண்ட்ஸ் பிரிச்சு அதெல்லாம் இல்லை. ஸோ ஒன்று பண்ணாலும் வெயிட்டாக பண்ணுன்ற மாதிரி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இப்போது படங்களும் கம்மி பண்ணது காரணமே அதுதான். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு படம் பண்ண அதாவது நான் இட்ஸ் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குத்து படம் பண்ணேன், அந்த ரீல்ஸ் அப்புறம் தான் வந்து எம் குமன் கமிட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஜித்தன் கமிட் பண்ணேன், அப்புறம் ஏ கமிட் பண்ணேன், சிவகாசி அப்புறம் அப்புறம் வந்து ரொம்ப ஓரா படங்கள் புக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு நாளைக்கே 10 படம் புக் ஆகும், அப்போ அதில் ஒரு 2 படம் நான் செலக்ட் பண்ணியிருக்கலாம். சரி நம்மளால் முடியும் கொடுத்துலான்னு சொல்லிட்டு 10 படமும் வந்து நான் பண்ணது தான் வந்து ஒரு பெரிய கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல் கொஞ்சம் கிளம்சி ஆகிடுச்சு ஒர்க்கில் ஆக்சுவலாக. ஏன்னா 10 படமும் வந்து ஒரே டைமில் பண்ணும்போது அந்த ஹீரோ சார் வெயிட் பண்ணுவார், டேட் இல்லாமல் ஹீரோயின் மேம் வெயிட் பண்ணுவாங்கன்னும் போது அந்த ஓகே இப்போ பண்ணி கொடுத்துடலாம் இப்போ அமுச்சிடலாம் இப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிளம்சி ஒர்க் அங்கே போகும்போது தான் ஒரு சின்ன ஒரு அந்த என்னால் நினச்ச மாதிரி பண்ண முடியல.
அது புரியறதுக்கே எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக நல்ல வேலை இப்பயாவது புரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் மியூசிக் நான் கண்டிப்பாக சொல்ல முடியாதுனால. ஆக்சுவலாக ஒருத்தர் ஃப்ரீயாக ஒரு விஷயம் கேட்குறாரு, ஃப்ரீயாக ஏன் பண்ணோன்னு கூட சில பேர் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இது வந்து நாளைக்கு ஒரு கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ அன்றைக்கி நான் ஒரு சாங் ஃப்ரீன்றது ஒரு நட்பு தான், அது ஃப்ரீன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு நட்புக்காக ஏன் பண்ணுன்ற மாதிரி ஒரு பண்ணால் எனக்கு கற்றுப் பண்ண அப்படி தான் வந்தது. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அங்கே போகலாம் அங்கே போகலான்னு சார் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க, கணேஷ் பாபு மட்டும் சார் மட்டும் இல்லை இல்லை ஸ்ரீகாந்த் சாருக்கு நான் கண்டிப்பாக கம்மிட் பண்ணி ஆகணும், அப்போவே அவர் வந்து எனக்காக வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இதுவரை சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ வந்து சாங் இல்லை ரீ ரெக்கார்டிங் தான் சொன்னாங்க சார், ஆனால் எல்லாரும் இப்போ பேசி பேசி இப்போ சாங் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த படம் வந்து சாங்கை நாங்கள் வச்சோம். ஆக்சுவலாக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இவரால் வந்து எனக்கு இவி கணேஷ் பாபுன்னு பார்த்தா தேசிய அவார்டு கிடச்சிருக்கு. இப்போது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரே ஒரு பாட்டு எனக்காக பண்ண முடியுமோ அந்த கதை சொல்லி ஓகே ஆகிட்ட பேருக்கு உங்களுக்கு அட்வான்ஸு பேமெண்ட்லாம் பேசலான்னு நினைக்கிறது பேசி அங்கேயே வந்து சார் என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியாதுன்ட்டு அவர் விட்டுருந்தேன்னா எனக்கு இந்த தேசிய அவார்டு இங்கே கிடச்சிருக்காது. ஆக்சுவலாக சார் நான் பண்ணித்தரேன் சார் சொல்லி அங்கே பண்ணி கட்டிலில் மறுபடியும் லாக் ஆகி கருவறைக்கு லாக் ஆனோன்னே இங்கே தேசிய அவர் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய கண்டினியூட்டி. லைக் இது ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து நம்ம சும்மா நினைக்கிறத விட கடவுள் இதை வந்து கண்டிப்பாக அனுப்புறாருன்ற மாதிரி கூட நம்ம நினச்சிட்டு பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ளஸ் பார்க்கலாம். லாஸ்ட் மந்தோட இந்த சிவகாசி படம் ரிலீஸ் ஆகி 18 வருஷம் ஆயிடுச்சு. பேரரசு சார் கிட்ட கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாரு. அப்படி உங்களுக்கும் விஜய் சாருக்கும் இருந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும்? இல்லை விஜய் சார் என்னை மறக்க முடியாது. 2005 தான் தீபாவளி தான் அந்த படம் லான்ச் ஆச்சு. அப்போ சொன்னார், அதுக்குள்ளே ஒரு முக்கியமான கால் ஒன்று வந்துருச்சு. சரி சார் நான் இப்போ இப்போ வந்தால் ஓகேவான்னு கேட்டாரா, ஓகேன்னு சொல்லி பிறகு அப்போ நானே சார் சார் உங்களுக்கு எதாவது கால் வந்துருச்சு இப்படி இங்கே இறக்கி விட்டுருங்க சார் நான் எப்படி கிளம்பி ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒல்லர்கோட்டன் கிட்ட வந்துட்டோம், இங்கேருந்து எப்படி போவீங்கன்னா ஆட்டோவில் பேர் சும்மா இருங்க சொல்லி மறுபடியும் யூ டர்ன் பண்ணி என்னை வீட்டிலே இறக்கிட்டு போயிட்டாரு. சாங் சூப்பராக இருக்குது, எல்லா சாங்குமே நல்லா வந்துருச்சு, ஆர்ஆரும் சூப்பராக பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு என்னை விட்டு போனேன். இது இதோ அதுக்கப்புறம் இப்போ பாப்பா, என் பாப்பா வந்து 10 வயசு, பெரியவங்களுக்கு வந்து 15 வயசு. அவங்க சொன்னேன், தெரியுமா நம்ம வீட்டுக்கு விஜய் சார்லாம் வந்திருக்காருன்னு போது என்னப்பா இங்கே விஜய் சார் பேபி வந்திருக்காரு பேபி. அப்புறம் இன்னொன்று அவர் கூட நான் கார்லலாம் போனேன், அப்புறம் கூகுளில் போய் நிசான் அந்த கார் இந்த கார் தான் அவர் வச்சுருப்பார் அப்போ நிசான் எக்ஸ்ட்ரீல் பிளாக் கலர்னு இந்த காரில் நீங்கள் போனீங்க அதை நாங்கள் நம்பினோம். இன்னும் எனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணதுன்னு தெரியல. அப்புறம் ஒன்று ஞாபகம் வந்தது, அந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதில் சார் இருப்பார். ஆக்சுவலாக ஒன்றே போய் அந்த ஆல்பம் எடுத்து டக்கு 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 டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தியானோடனே அப்போ தான் வாவ் டாடா சூப்பர் டாடா விஜய் சார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ஸ்டுடியோக்கு வந்திருக்காரான்ட்டு அவங்க பார்க்குற பார்வையே வேறையாக இருந்தது. ஆக்சுவலாக அப்புறம் அது அஜித் சாரும் வந்திருக்காருன்னு சொன்னபோது இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ லைக் ரொம்ப நம்ம நினைக்கிறோம் அவங்களாம் பெரிய அளவில் இருக்காங்க சொல்லிட்டு, ஆனால் எங்கே பார்த்தாலும் ரொம்ப நிதானமாக வந்து பேசிட்டு அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் சேம் டைம் அவங்க அந்த இடத்துல பொசிஷனில் இருக்காங்கன்னா சும்மாலாம் கிடையாது, அந்த ஹார்ட் ஒர்க். ஏன்னா அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு ஐ மீன் ஆல்மோஸ்ட் அப்பாவோட ஆரம்பத்தில் தேவா படம் செந்தூர பாண்டி படம் அப்போத்துலேருந்தே சாரை பார்த்துட்டு இருக்கு, அப்போத்துலேருந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு. இந்த பக்கம் வந்து அப்பாவோட வான்மதி அஜித் சார் ஆக்லா காதல் கோட்டை அப்போத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ஒரே மாதிரி அந்த ஹார்ட் ஒர்க். நெக்ஸ்ட் படம் என்ன பண்ணலாம் புதுசாக பண்ணலாம் என்ன பண்ணலாம் பண்ணலாம் சொல்லிட்டு ஆரம்ப நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்கள ஆக்சுவலாக. ஸோ அவங்க அவ்வளோ பெரிய வளர்ச்சின்னும் போது இப்பா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதை அந்த ஷாக்கிங் வந்து நம்ம பார்த்து நம்மளாலே முடியும் மியூசிக்கில் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம வளர்க்கணும் அது ஆக்சுவலாக. சார் அடுத்து அப்போ நேஷனல் அவார்டில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.